சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். அண்மை செய்தி, இந்திய பங்கு சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சென்செக்ஸ் 927 புள்ளிகளும் நிப்டி 272 புள்ளிகளும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் முதலீடுகள் வெளியேறும் என்ற அச்சத்தால் சந்தைகளில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சென்செக்ஸ் 927 புள்ளிகளும் நிப்டி 272 புள்ளிகளும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு, சர்வதேச பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட காரணங்களால் சந்தைகளில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. விவரங்களுடன் மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பங்குச்சந்தையின் வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள்? இன்று மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் நிப்டி மற்றும் சென்செக்ஸ் இரண்டுமே கிட்டத்தட்ட 1.5% வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. ஆகவே இது கடுமையான வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதன்மை காரணமாக இருப்பதாக கருதப்படுவது அமெரிக்காவிலே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேலும் பல முறை வட்டி விகிதம் உயர்த்தப்படும் என்பதுதான். ஃபெட் என்று சொல்லப்படும் அமெரிக்க ரிசர்வ் வங்கி மேலும் பல தவணைகளிலே வட்டிகளை உயர்த்தலாம் என்றும், இதன் காரணமாக பங்குச்சந்தைகளிலே பண புழக்கம் குறையும் என்றும், இதனால் பங்குகளின் விலை அதிகரிக்காது எனவும் கருதப்படுகிறது. ஆகவேதான் அமெரிக்க பங்குச்சந்தை, அதைத் தொடர்ந்து உலகின் பல்வேறு பங்குச்சந்தைகளிலும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆசியாவிலும் இந்தியா உட்பட அனைத்து பங்குச்சந்தைகளிலுமே இன்று சரிவைத்தான் கண்டிருக்கின்றன. இந்நிலையில் தான் நிப்டி 222 புள்ளிகள் சரிந்திருக்கிறது, சென்செக்ஸ் 927 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த பிறகு பல முறை தினசரி அவை வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையிலே இன்று மேலும் கூடுதல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. ஆகவே பல்வேறு காரணங்களால் பங்கு சந்தையிலே கலக்கம் ஏற்பட்டு இத்தகைய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கிய காரணம், உக்ரைன் ரஷ்யா போர் மேலும் தீவிரமடையுமோ என கருதப்படுவதுதான். ஏனென்றால் அமெரிக்க அதிபர் பைடன் திடீரென உக்ரைன் நாட்டின் தலைநகரான கீவ் தலைநகர் சென்று அங்கே தொடர்ந்து அமெரிக்கா உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவளிக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலடியாக ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா உடனான அணு ஆயுதங்களுக்கான ஒப்பந்தங்கள் ஒன்றை ரத்து செய்திருக்கிறார். சைனா ரஷ்யாவுடன் சேர்ந்து உக்ரைன் போரில் பங்கேற்குமோ அல்லது ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்பி வைக்குமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் போர் காரணமாக உலகிலே பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம், பணவீக்கம் மேலும் அதிகரிக்கலாம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலே வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்படலாம் என்கிற அச்சத்தின் காரணமாகவே பங்குச் சந்தையிலே கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.